எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மேன் டேக் மேட்சோட வந்து பார்த்தீங்கன்னா ராவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த இம்பீரியம் வேர்சிஸ் ஜே ஊசோ அண்டு த நியூ டேவுக்கான சிக்ஸ் மேன் டேக் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்சாக வைக்கிறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சே. இந்த மேட்சில் குந்தருக்கும் ஜே ஊசோவுக்குமான ஸ்டோரி லைனை இன்னும் பில்டப் பண்ணுவாங்களா, ஒருவேளை இந்த மேட்சில் ஜே ஊசோ குந்தரை பின் பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே ஒரு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவுக்கும் குந்தருக்குமான ஸோ ஒரு இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ட்ரா நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன பில்டப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா த இம்பீரியம் டீமை ரொம்பவே கிளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ அண்டு த நியூ டே தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. ஸோ வின் பண்ணதோட ஜே ஊசோவுக்கும் குந்தருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீக் மண்டே நைட் ட்ராவில் நடக்க போகிற அந்த இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஷ்லி வேர்சிஸ் த பிக் பிரான்சன் ரீடுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. ஆல்ரெடி எலிமினேஷன் சேம்பர் மேட்சில் ட்ரூ மேக்கின்டயர் ராண்டி ஓட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ இந்த மேட்சில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. ஸோ பாபி லாஸ்ட்லியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்ச் கடையில் ஒருவேளை கேரியன் கிராஸ் உள்ளே வந்துடுவாரோ அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ட்ரா நடக்கிறதுனால இந்த மேட்சில் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி என்ன தான் பிரான்சன் ரீட் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் பாபி லாஸ்ட்லி பிரான்சன் ரீடை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாபி லாஸ்ட்லி தான் வின் பண்ணுறாரு. ஸோ வின் பண்ணதோட மென்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்சில் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்த உடனே கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு நான் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியாவில் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிசிஷனை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு குழப்பம் ரோமன் ரிங்ஸா செத்ராலன்ஸா அப்படின்றது. ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தீங்க, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோமன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியா 40 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அன்டிஸ்புட்டி WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறார். அந்த மேட்சை பற்றி பேசுகிறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸல்மேனியா XL கிக் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா த ராக் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணது. குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கோட ஃபேமிலியை பற்றி தப்பாக எதுவுமே பேசலை, ராக் வந்து பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ராக்கை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பேசுவார். குறிப்பாக ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு அங்கேயும் சோஷியல் மீடியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூலாம் கோடி ரோட்ஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ராக் என்ன அடிச்சிருக்கான் ஆனால் ராக்குக்கு தெரியும், நான் திரும்ப நான் ராக் அடிப்பேன் அப்படின்றது அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்குக்கு அகேன்ஸ்டாக ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொமோ கட் பண்ண அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உடனே செத்ராலன்ஸ் உள்ளே வருவார். உள்ளே வந்த உடனே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டிசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா நீ என் கூட மோது அப்படின்னு சொன்னேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரோமன் ரிங்ஸோட மோத போகிற, உன்னோட ஃபினிஷ் த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க, நிறைய ஃபேன்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா நீ ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. என் மனசுக்குள்ளேயே அதான் ஓடுது, ரோமன் ரிங்ஸை பீட் பண்ணணும், அவங்ககிட்டருந்து எல்லாத்தையும் பறிக்கணும் அப்படின்றது தான் என்னோட மனநிலைமையும். ஸோ நீ ரோமன் ரிங்ஸோட மோதுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு. அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஸோ இன்னொரு பெரிய தலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, ரோமன் ரிங்ஸோட பிளட் லைன் மட்டும் இல்லை த ராக்கும் இப்போ இருக்கான், ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீ இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களால உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீ என்னை தைரியமாக கூப்பிடு, நான் உனக்காக வந்து நிற்பேன். ஸோ அங்கே ராக் ஒன்று அடிக்கும் போதே எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல, நான் ராக்குக்கு எதிராக போய் நின்னேன், ஸோ உனக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கே எதிர்த்து நிற்பேன், ஸோ உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக ரெஸல்மேனியாவுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸும் கோடி ரோட்ஸும் சேர்ந்து
ராக் அண்ட் ரோமன் ரீஸ் அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கட் பண்ணுறாங்க. மேபி அவங்க ரெண்டு டீமுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வர்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வர்சஸ் ஜோடி ஸ்ட்ராங்கான உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்ச்சு. ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. லிவ் மார்கனாக இருக்கட்டும் அதே மாதிரி ஜோடி ஸ்ட்ராங்காக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போச்சு. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப மாதம் கழிச்சு லிவ் மார்கன் ரிட்டர்ன் வந்திருக்கிறதுனால ஸோ லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஸ்ட்ராங்கை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் லிவ் மார்கன் தான் வின் பண்ணுறாங்க. லிவ் மார்கன் தான் ஸோ உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ஸோ ஆட்ருத்துக்கும் ஜட்மெண்ட் டே கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். அதனால ஆட்ருத் வர்சஸ் ஜேடி மெக்டோனலுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை இன்றைக்கி மண்டே நைட் ராவில் வச்சுருவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ஆட்ருத்தாக இருக்கட்டும் ஜேடியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சில் ஜேடிக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் டே டீமே வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் நிற்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், ஒருவேளை ஆட்ருத் ஜேடியை பீட் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாலும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ருத்தை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் ஜேடி தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோடு அந்த இடத்துல ஜட்மெண்ட் டே டீம் எல்லாரும் சேர்ந்து ஆட்ருத்தை பயங்கரமாக அட்டாக் பண்ண அந்த இடத்துல டிஐஒய் உள்ள வந்து ஸோ ஆட்ருத்தை சேவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க. ரிங்குக்குள்ளே வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க நான் உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுவேன். ஸோ ரியா ரிப்ளேவோட ரெஸ்ல்மேனியாவில் உமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பேச அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ நயா ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியா ரிப்ளேவாக மோட போதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேச அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சுக்கும் ஸோ நயா ஜாக்ஸுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியலாக அந்த இடத்துல ரியா ரிப்ளே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து நயா ஜாக்ஸ் அடிக்க நயா ஜாக்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் அடிக்க ஃபைனலி ரியா ரிப்ளே அண்ட் பெக்கி லிஞ்ச் ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக நயா ஜாக்ஸ் அடித்து ரிங்கு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில திருத்துற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் அப்படியே முடிச்சிடுறாங்க. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வர்சஸ் ஐவாருக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் என்னதான் ஐவார் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஃபைனலி எல்ஏ நைட் ஐவாரை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்ஏ நைட் தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகிறாரு. ஸோ அதுக்கடுத்தபடியாக கடைசியாக த மெயின் இவெண்ட்டாக சாமிசைன் வர்சஸ் ஷின்ஸ்கே நாகமுராவுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், இந்த மேட்ச் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின் வருவாரா இல்லை கோடி ரோட்ஸ் வருவாரா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டரோட இன்வால்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த சமயத்தை பயன்படுத்தி ஷின்ஸ்கே நாகமுரா சாமிசைன் அட்டாக் பண்ணி ஃபைனலி ஷின்ஸ்கே நாகமுரா சாமிசைனை க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷின்ஸ்கே நாகமுரா தான் வின் பண்ணுறாரு. வின் பண்ணதோட ட்ரூ மேக்கின்டரோ ஷின்ஸ்கே நாகமுராவும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சாமிசைன் அட்டாக் பண்ண அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் உள்ள வந்து ட்ரூ மேக்கின்டர் அண்ட் ஷின்ஸ்கே நாகமுரா அடிச்சுட்டு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் சாமிசைனை சேவ் பண்ணுற மாதிரி இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிக்கிறாங்க. இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.